அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குறும்பு பொங்கல் செட்டில் இருக்கோம். இந்த செட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கலகிருச்சு. பிரம்மாண்டமான ஒரு செட்டு சொல்லணும்னா அது இந்த செட்டு தான். இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொங்கல் செட் நான் பார்த்ததே இல்லை. பொங்கல் பானை இருக்குது, அப்புறம் அந்த சோளக்காட்டு பொம்மை, சோளக்காட்டு பொம்மை, அப்புறம் அந்த குதிரை, என்னென்ன அவ்வளோ ஒரு டீட்டெயில். இங்கே தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டட் ஆச்சு. இல்லை இன்னைக்கு வந்து என்ன கேம்ஸ் விளையாட போகிறோம், எப்படி பொங்கல் கொண்டாட போகிறோம், நிறைய கேம்ஸ் வேறு இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி தான் இருந்தாலும் இது ஒரு காம்படிஷன், ஃபன்னாக இருக்க போது அட் த சேம் டைம் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்க போது. நம்ம கூட மற்ற மூணு பேர்ஸும் இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் அடுத்தடுத்த இதில் பார்ப்பீங்க. மூணு பேர் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. யூ நோ அவர் ஸ்ட்ரென்த், யூ நோ ஸ்ட்ரென்த் நம்மள தெரியும், ஆக போகிறோம், ஜெயிக்க போகிறோம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். ஃபிசிக்கலி மென்டலி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தான். சோ யா, வி ஆர் ரெடி டு ப்ளே தி கேம். ஆனா கேம்ஸ் இருக்குன்னு சொன்னானே, இதுல ஒரு ஒரு டிப்ஸ் என்னன்னா குறும்பு பொங்கல்ல சோ பொங்கல் கண்டிப்பா வைக்க சொல்லுவாங்க. நேத்தே அம்மா கிட்ட எல்லாம் விசாரிச்சு பொங்கல் எப்படி வைக்கணும், என்ன இன்கிரீடியன்ட்ஸ், எது முடிஞ்சு எது எல்லாத்தையும் கத்துட்டு வந்திருக்கோம். பொங்கலை கலக்கறோம். அதுவும் இல்லாம நான் காலையில யூடியூப்ல பார்த்தேன், அம்மா சொன்னாங்க சரி எதுக்கும் போடுறது, பார்த்தா வீடியோவா பார்த்தா தான் சரி, அம்மா இது நம்மள தான் சொன்னாங்க. தெளிவா வந்திருக்கோம், அவ்வளவு ப்ரிபேர்டோட வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம வந்து ஆக்சுவலி வீட்டுல பொங்கல் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்றதை விட சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ண க்ரூ, காஸ்ட் க்ரூ, இந்த மாதிரி நிறைய பேர் கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ண ஒரு தனி விதமான ஃபன். வி ஆர் சோ எக்ஸைட்டட். இந்த டே எப்படி போக போகுது, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க போதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம கோ கண்டஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ ஃபனியான பீப்பிள். மற்ற கண்டஸ்டன் கூடயும் லைக் ஃபன்னாக ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், பிகாஸ் எல்லாருக்கும் இதுக்கு முன்னே பழகினது இல்லை. அண்ட் அப்படியே நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம கொஞ்சம் அப்படியே முன்னேற்றி வச்சு உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை விஷ் பண்ணிட்டு கிளம்புறோம். ஓகே.